ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை டுடே ஸ்கிராப்ஸ். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பிட்டில் வந்து ஜுவல்லரி செட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனே. எப்படி தோணுச்சு ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பிட்டும் கிளேயும் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன்னா எதுக்கு ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து ஏன் நம்ம வந்து பாப்பிட்டில் வந்து ஜுவல்லரி செட் பண்ணக்கூடாது, நல்லாயிருக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுவும் நம்ம கிளே வச்சு பண்ணால் இன்னமும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, பாப்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஆயில் இல்லாட்டி வந்து பாடி லோஷன் க்ரீம் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் க்ரீம் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து க்ளே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு ஒரு அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்களே, குழி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்து க்ளே எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த குழியோட இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு அந்த க்ளேயில் வந்துடும் கரெக்டாக, ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் ரெண்டு ஹோலில் வந்து வச்சுருக்கிறேன். என்னென்னா ஒரு எல்லோ கலர் க்ளேயும் வயலட் கலர் க்ளேயும் இந்த மாதிரி வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஹோலில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படின்னு எடுத்துகிட்டேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தேன், ஓகேங்களா, ஒரு க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தேன், அதனால் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு செட்டு, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸுக்கு தோடு பண்ண போகிறோம் நம்ம இதை வச்சு தான். உங்களுக்கு வேணும்னா சிங்கிளாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பீஸ்க்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு நீளமாக இருக்கணும் தோடு அப்படிங்கிறதுனால ரெண்டு இதில் வச்சு எடுத்துருக்கிறேன். அதே போல் கலர் காம்பினேஷனும் அப்படி தான், உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம், ஓகேங்களா. வந்து ஒரு புது ட்ரெஸ் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட இந்த அதுக்கு மேட்சாக வந்து ஜுவல்லரி இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட அந்த ட்ரெஸ் வந்து என்ன கலரோ சேம் அந்த கலரில் க்ளே வச்சுருக்கீங்க, பாப்பி அதை க்ளே வச்சுருக்கீங்க, பாப்பிட்டும் இருக்குது, விளையாடுறதுக்குண்டான பாப்பிட்டும் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இயரிங்ஸுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் ஒரு நீளமாக இருக்கிற மாதிரி ரெண்டு பாப்பிட்டில் வந்து நான் அந்த மாதிரி க்ளே வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க ஒரு நெக் செட் ஒன்று பண்ணலாம்னு சொல்கிறேன், ஓகேங்களா, நெக்லஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹோலில் வந்துட்டு ஆரஞ்சு கலர் க்ளே மட்டும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வர மாதிரி, நம்ம வந்து இயரிங்ஸ்க்கு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கலருமே கலந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. நான் வந்து பர்டிகுலர் ஒரு ட்ரெஸ்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணலை, ஏன்னா வந்து பாப்பிட்டுமே வந்து மல்டி கலராக இருக்கும், ரெயின்போ கலராக இருக்கும், அதே மாதிரி க்ளேம் வந்து எல்லா கலர்லையும் இருந்தது, அதனால் நம்ம எல்லா கலர்லேயும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனே. இப்போ வந்து நெக் செட்டுக்கு அதாவது நெக்லஸ் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுனே. நெக்லஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு செயின் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹோலில் வந்துட்டு ஆரஞ்சு கலர் க்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர், வயலட் கலரும் பிங்க் கலரும் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸில், ஓகேங்களா, மூணு ஹோல்ஸில் வர மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்து க்ளே எடுத்துகிட்டு நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே கான்செப்ட் தான், எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதாவது பாப்பிட் ஜுவல்லரி செட் வந்து பாப்பிட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். எதில் மேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா க்ளே வச்சு பண்ணிக்க போகிறோம், ஃபோம் க்ளே இருக்கு இல்லையா அதில் தான் பண்ணிக்க போகிறோம். மற்றபடி பாலிமர் க்ளே இதெல்லாம் வந்து எப்படின்னு தெரில, அது வந்து காஞ்சிச்சுன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவுமே நல்லாதான் இருக்கும். பட் இது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும், நமக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கலர்ஸில் க்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா க்ரீம் போட்டு வச்சுருந்தேன், ஓகேங்களா. இப்போ நான் ரிமூவ் பண்ணி காட்டுற பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஹோல்ஸில் மட்டும் அந்த கீழே உள்ள அந்த குழியில் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, சைடில் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக வரும், ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுக்கு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், அதை கையை வச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க, ஓகேங்களா. கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி கரெக்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நெக் செட்டாக இருக்கட்டும், நெக்லஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடுக்கடுக்காக வரும் இல்லையா, 3-2-1 அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா சேர்த்து வச்சிங்கனாவே இது ஒட்டிக்கும், ஓகேங்களா. ஏன்னா க்ளே வந்து இன்னும் காயில் இல்லையா, ஈரமாக தான் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சாவே இது ஒட்டிக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்படி நெக்லஸாக செயினாக நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட், ஓகேங்களா. பிரேஸ்லெட், பேங்கிள்ஸ், சரி என்ன வேணாலும் சொல்லலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் வந்து இதை வந்து பிரேஸ்லெட் மாதிரி தான் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 5 ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சேம் அதே கான்செப்ட் தான், ஓகேங்களா. இயரிங்ஸுக்கு நெக் செட்டுக்கெலாம் எப்படி பண்ணாமோ அதே கான்செப்ட் தான். நான் எல்லா கலர்லேயுமே க்ளே எடுத்து நான் அந்த குழியில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டே வரேன்.
உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ட்ரெஸ்க்கு வேணும், எனக்கு பிங்க் கலர் ட்ரெஸ்க்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிங்க் கலர்லேயே பண்ணிக்கலாம். ப்யூராக ஒரே பிங்க்கில் பண்ணாமல், இப்போ பிங்க்னு பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் இருக்கும், லைட் பிங்க் இருக்கும், ஒயிட், அந்த மாதிரி வந்து த்ரீ கலர்ஸ் வந்து கலந்து பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பிட்டு வந்து அது பாப்பிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா, ஒரே கலரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ஒரே கலரில் வேணும்னாலும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டுக்கு வந்துட்டு இருந்த ஒரு ஃபைவ் கலர்ஸ்லாம் வந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாப்பிட் ஜுவல்லரி செட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குட்டி பசங்கள்லேருந்து ஒரு சிக்ஸ் செவன் எயிட் வரைக்கும் இருக்கிற பசங்க வந்து போடலாம். ஓகேங்களா, ஏன்னா குட்டி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பிடிக்கும் இல்லையா, அவங்க வந்து போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சொல்ல முடியாது பெரியவங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னா பெரியவங்களுமே கூட பண்ணி போட்டுக்கலாம். பட் வந்து வீட்டில் குட்டி குட்டி பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பிட் லவராக இருப்பாங்க, பாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்களே பாப்பிட் ஜுவல்லரி செட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூலுக்கு வந்து அன்யூனிஃபார்ம் போட்ட சொல்லாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் மேட்சிங்காக போட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ரிங் மோதிரம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு குழியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு ரெட் கலர் கிளே வச்சு எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அப்படியே வச்சேனா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் சும்மா கையை வச்சு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டார் மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பிட்டோட இது இருக்கிற மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண இயரிங்ஸ் வந்து ஒரு பாதி அளவுக்கு காஞ்சிருந்தது, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஷார்ப்பான ஒரு பொருள் வச்சுட்டு ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஜுவல்லரி மேக்கிங் செட்டில் வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஆக்சுவலாக அதோட நேம்லாம் எனக்கு என்னென்னு தெரியல உண்மையாக சொல்லணும்னா, இந்த மாதிரி ரிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த தோடில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா நம்ம வந்து காதில் மாட்டிக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட ஒரு ஜுவல்லரி மேக்கிங் செட் வந்து இருந்தது, அதில் தான் எடுத்து நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, உங்ககிட்ட வந்து பழைய தோடுங்க இருக்குது, ரொம்ப வந்து பழசாகிடுச்சு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்குன்னா அதுலேருந்து கூட நீங்கள் இந்த பார்ட்ஸ் எல்லாம் பேத்து எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஜுவல்லரி செட் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து தோடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி தான் மாட்டிக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னா இந்த பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று நீளமாக பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நீளமாகவே வச்சு நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் மாட்டுறப்ப வந்து நமக்கு கரெக்டாக மாட்ட வராது, ஏன்னா வந்து கையில் மாட்டுறப்ப நமக்கு கரெக்டாக பெண்டாகி வரணும். ஓகேங்களா, நம்ம வந்து நீளமாக வச்சு காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சப்போஸ் அது வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஈரமாக இருக்கும்போது, அதாவது கிளே வந்து ஈரமாக இருக்கும்போதே கையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதை பெண்ட் பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம பெண்ட் பண்ணி நம்ம காய வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் இயரிங்ஸ்க்கு வந்து அந்த ரவுண்டாக ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அதுக்கப்புறம் வந்து நம்ம காதில் மாட்டுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக எடுத்து நம்ம இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ஹோல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, கரெக்டாக அதில் மாட்டிட்டு நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இயரிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த கலர் காம்பினேஷன்லாம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டி பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். இவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஒரு டூ டேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆக்சுவலாக இதை நான் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டேன், நல்லா காஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டூ டேஸ் தான் கண்டிப்பாக காய வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க, நல்லா எப்போ காஞ்சிருச்சோ அதுக்கடுத்து நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வார்னிஷ் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிளேக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து கிளே வந்து நம்ம கையில் தேய்ச்சி டேபிளில் வச்சு இந்த மாதிரிலாம் ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் அழுக்கான மாதிரி தெரிஞ்சுது. சரி ஓகே, இந்த வார்னிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அந்த பழைய கலர் வந்து கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுனேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. உங்ககிட்ட இந்த வார்னிஷ் இல்லை அப்படின்னா நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லையா, கிளியராக இருக்கக்கூடிய நெயில் பாலிஷை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் நெயில் பாலிஷ்லாம் போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக அப்படியே வேறு மாதிரி போயிடும். கிளியர் நெயில் பாலிஷ் வந்து ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷில் வந்து கிளிட்டர்ஸ்லாம் சேர்ந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. கிளியர் நெயில் பாலிஷ்லாம் நம்ம கூட நம்ம சேனலில் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். பார்பிக்கு வந்து மேக்கப் செட் பண்ணுறப்போ கூட அந்த கிளியர் நெயில் பாலிஷ் வந்து நான் காட்டியிருந்திருப்பேன். ஓகேங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி கூட தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லுத்துக்கும் வார்னிஷ் கொடுத்து நல்லா இதையுமே நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, மீதி இருக்கக்கூடிய ரிங்கு பிரேஸ்லெட்டு இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பேக் ரோப் எல்லாம் நம்ம வைக்கணும். ஓகேங்களா, பேக் ரோப் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும், நீங்கள் அதுவே வாங்கிட்டு கூட ஹார்ட் க்ளூ போட்டு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் அப்படியே அந்த பேக் ரோப் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி உள்ளன் த்ரெட் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு பாப்பெட்டில் நீங்கள் அதாவது அந்த ஜுவல்லரிக்கு நீங்கள் என்ன கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களோ க்ளே அந்த கலரில் கூட நீங்கள் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, என்கிட்ட இருக்கிற த்ரெட்டு தான் நான் காட்டியிருந்திருப்பேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மூணு த்ரெட் அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு
நாட் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸில் பார்த்திங்கன்னா அப்படியே நாட் போட்டு எடுத்தோடனே அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு பீட் எஃபெக்ட்டுக்கு கொடுக்கும். அதனால தான் ஓகேங்களா, அவ்வளோதான் உங்களுக்கு அந்த செயின் வந்து எந்தளவுக்கு தேவையோ ஓகேங்களா, அந்த நெக் செட் வந்து எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு ஹார்க்ளோ வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற டாலரோட அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிங்குக்கு ஓகேங்களா, ரிங்குக்கு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஈஸி தான். கிளிட்டர் ஷீட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து உங்களுடைய கை விரலுக்கு எந்த விரலில் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து குட்டியாக நீளமாக கட் பண்ணிவிட்டு அதே ஹார்ட்ல வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரிங்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வச்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து ரிங்குமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டுக்கும் அதே கான்செப்ட் தான். அந்த மாதிரி வந்து த்ரெட் இருக்கு இல்லையா, அதே தான் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுக்கும் நான் வந்து ஹார்ட் க்ளோ வச்சு ஒட்டிக்க போகிறேன். இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையில் வந்து கட்டி கொடுக்குற மாதிரி தான் வரும் ஓகேங்களா, கை கடியில் பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக நான் ஒரு ரிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ரெண்டுத்துலேயுமே, பட் வந்து ரிங்கில் வந்து இந்த த்ரெட்டெல்லாம் உள்ள நுழைச்சி அதை நாட் போடுறதுக்குள்ளே சப்போஸ் அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்கிறேன், நான் ஹார்ட் க்ளோ வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் கையில் வச்சு நம்ம கட்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாப்பிட் வந்து நம்ம வந்து செய்கிறப்பையே கையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சி வச்சு காய வச்சோம் ஓகேங்களா, அதனால தான் இது கரெக்டாக ஆப்டாக கையில் உட்காருது. நீங்கள் நீளமாக பண்ணிவிட்டு நீளமாகவே காய வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கையில் இழுத்து கட்டுறப்ப சப்போஸ் அது உடஞ்சிட்டு போகிறதுக்கோ ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான், நிறைய நாளைக்கு வரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா. பாப்பெட்டில் வர அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஜுவல்லரி செட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பை பை.